வணக்கம். சற்று முன்பில் இன்றைய காலை முக்கிய செய்திகள். 16/2/2022 இன்றைய புதன்கிழமை காலை முக்கிய செய்திகள். சத்தியமங்கலத்தில் கட்டுப்பாட்டை திரும்ப பெற அனுமதிக்க முடியாது. போக்குவரத்து மாற்று வழித்தடங்களுக்கு திட்டம் எதுவும் உள்ளதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. மாணவிகளின் கோரிக்கை ஏற்கப்படுமா கேள்வியில் எழுப்பப்பட்டு வருகின்றனர். கர்நாடகா ஹிஜாப் விவகாரத்தில் மூன்றாவது நாளாக இன்று விசாரணை. மத அடையாளத்தோடு செல்லக்கூடாது என்ற நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை நீக்க வேண்டும் என்று மத அடையாளத்தோடு செல்லக்கூடாது என்ற உத்தரவு அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்று மாணவிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது கூறியுள்ளனர். இதன் காரணமாக இன்று விசாரணை நடக்க உள்ளது. சென்னை புத்தக காட்சி இன்று தொடக்கம். 18,000 மழலையர் பள்ளிகள் திறப்பு. கூடுதல் தளர்வுகள் இன்று முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அதிகாலையில் திடீர் வெளிச்சம். மதுரையில் வானத்தில் வேகமாக பறந்த மர்ம பொருள். நகை வழங்கும் நிகழ்ச்சி கலந்து கொண்ட அமைச்சர்கள். மகிழ்ச்சியில் விவசாயிகள். கூட்டுறவு வங்கியில் நகை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நகையை அமைச்சர் வழங்கியுள்ளார். வாங்கிய கடனை கொடுக்காமல் மாற்றுத்திறனாளியை குடும்பத்தோடு வெளியேற்றிய தாய்மாமன். திண்டுக்கல்லில் அதிர்ச்சி தரும் செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. உசிலம்பட்டி அருகே வீட்டில் தயாரித்த போது பட்டாசு வெடித்து வாலிபர் பலி. தாய் மற்றும் குழந்தைகள் படுகாயம். 10 வீடுகள் சேதமடைந்துள்ளது. சட்டவிரோதமாக தயாரித்த போலி நாட்டு வெடிகுண்டு காரணமாக வாலிபர் ஒருவர் உடல் சிதறி பலியான சமம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.